trap, get racks every day. She fuck with me now, I told her to lay. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cape. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and dry like a race. We sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hey guys, welcome back to DCT YouTube channel. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தோம், திருவண்ணாமலை தாங்க போயிட்டு இருக்கோம். திருப்பத்தூர்ல வந்து அந்த ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கிளம்பி வந்துட்டு இருந்தேன். சரியான ரெயின் கேர் போன்லாம் பார்த்தாலே தெரியும், போனு வண்டி டேங்கு எல்லாம் கையை பாருங்க நடுக்குது. சரியான மழை அம்மாடி, சரியான மழைங்க. ஸோ வ்ளாக் பண்ண முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் திருவண்ணாமலைக்கு, இப்போ பேலன்ஸ் வந்து 49 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. 30 கிலோமீட்டர் வந்துட்டேன், இங்கே சொல்ல 30 கிலோமீட்டர் வந்துட்டேன். அப்பாடி மழை நாள் மழை, சரியான மழை ஃபுல்லாக நடந்துச்சு. ஃபோன் கீழே எல்லாமே நடந்துருச்சு. கேமரா மட்டும் வந்து கவர் போட்டு கட்டியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துனா தெரிஞ்சிருக்கோம், ஒரு கவர் போட்டு கேமரா மட்டும் கட்டியிருந்தேன். அப்பாடி சோதனாலும் சோதனை, இந்த மழை வந்து செமையான சோதனை பண்ணுது. அதுலேயும் என்ன ஒரு கொடுமைனா, 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன், ரோடை பாருங்களா ஒன் சைடு காஞ்சி போய் கிடக்குங்க. இதுக்காக அங்கே அப்படி மழை பெஞ்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு என்ன பிளான்னா, டைம் பார்த்தீங்கன்னா 2:00 தான் எனக்கு எடிட்டிங். அந்த வேலைலாம் கூட நைட்டே வந்து எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டேன், ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த எடிட்டிங் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற வேலையே கிடையாது. டைரெக்டாக போகிறோம் திருவண்ணாமலை சாத்தனூர் டேமை முடிக்கிறோம். முடிச்சுட்டு வந்து வேலூர் போகிறோம். வேலூரில் வந்து ஒரு பிளேஸை முடிக்கிறோம். முடிச்சுட்டு ராணிப்பேட்டை ரீச் ஆகிறோம். ராணிப்பேட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரூம் போகிறோம். இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் சரி, இன்றைக்கி வந்து ஒரு முடிக்கிற ஃபோக்கஸில் இருக்கேன். ஃப்ரெண்ட்டு டிஸ்க் வேறு பிடிக்கல, ஃப்ரெண்ட்டு பிரேக் வேறு பிடிக்கல. செக் பண்ணிட்டேங்க பாருங்க, பிடிக்கல. மழைனால அப்படி இருக்கா இல்லை என்ன இதுன்னு தெரியல. வரும்போது தான் பேடு மாத்திட்டு வந்தேன். ஸோ வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கு, ரிஸ்கியாக தான் ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஏன் இவ்வளோ அர்ஜென்ட் படுறேன்னா, பொறுமையாக முடிச்சுட்டு போகலாம், ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. பொறுமையாக இருந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தால் எனக்கு என்ன இப்போ பிரச்சனைனா, நைட்டு ஸ்டே நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, அழகாக போய் ஸ்டே பண்ணிட்டோம். இன்றைக்கும் அதுவுமே நடக்குமான்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து மழையில் சிக்கி பெட்ரோல் பங்க் பர்மிஷன் கொடுக்கலன்னா, மழையில் சிக்கி பெட்ரோல் பங்க் டென்ட்டு போட்டு டென்ட்டுக்குள்ள தண்ணி வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னா, ராணிப்பேட்டை முடிச்சுட்டு டேரெக்டாக போயிட்டு அலெக்ஸ் ரூமில் ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. சென்னை ரீச் ஆகிடலாம்னு இருக்கேன் இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் சென்னைக்கிட்ட வந்துட்டேன். ஸோ அதனால் போயிட்டு சென்னையில் ரீச் ஆகிடலான்னு இருக்கேன். இன்றைக்கி என்னாலும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குது நடக்குதுன்ட்டு. நானாக நான் பிளான் பண்ணதா இல்லை இந்த சொதப்புதா இல்லைன்றதை பார்க்குறேன். ஆனால் மழையில் கிட்டத்தட்ட நினைச்சிட்டேன், 30 கிலோமீட்டர் நினையும் போது நினைச்சிட்டு தான் ஓடிட்டு வந்தேன். வியூவெலாம் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. மழையில் நினைச்சிட்டு தான் ஓடி வந்தேன். அப்போ வந்து டிசைட் பண்ணிட்டேன், பார்த்துக்கலாண்டா மழையே நானா, இன்னைக்கு நான் இன்னைக்கு பிளான் பண்ணது நடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டேன் நான். பாருங்க, இது வரைக்கும் ரோடு வந்து காஞ்சி இருந்திருக்கு, இப்போ கரெக்டாக நம்ம நம்ம வந்துட்டான் வேகமாக வருது, மழை வேகமாக வருது. நான் மழையை சொன்னா உங்களும் சொல்ல, நீங்கள் வேகமாக என்ன நோக்கி வரீங்க? ஏற்கனவே பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். சரி ஓகேங்க, கேமரா பேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, கேமரா பேக் பண்ணிட்டு வரேங்க. பாய்ங்க, மழை நடக்கப்பறம் லாக் கண்டினியூ பண்ணுறேன். செம்மையை அடிக்க ஆரம்பிச்சிச்சு மழை, நான் மழை நடக்கப்பறம் லாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏ காய்ஸ், அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியாக டேமுக்கு வந்துட்டோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 8.3 கிலோமீட்டர் தான். மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு இப்போ தான், அப்படியே லைட்டாக பசிச்சு தான். அப்படியே ஒரு கடை நின்று சாப்பிட்டு முடிக்கும் போது அப்படியே மழை நின்றுச்சா, அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டேங்க. ஆனால் இந்த மழைக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்னு தெரியல, என் ட்ரிப்பை வச்சு செஞ்சிருச்சு. ரெண்டு பிரேக்குமே பிடிக்கல, மோசமாக போயிட்டு இருக்கு. நம்ம அடி அங்கேருந்து வீடியோ கட் பண்ணல, மழை பெய்யும்போது வீடியோ கட் பண்ணல. அதுக்கப்புறம் செம்ம கொடுமைங்க, பிரேக்கு பிடிக்கல, அப்படியே கிட்ட போய் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டு எஸ்ஏ ஒரு வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஏன் இந்த அளவுக்கு வந்து பிரேக் வந்து பிரேச்சுன்றது வந்து புரியலை தெரியலை. எங்கடா டேமே, டேமை காணுமே. ஓ இதான் வழியோ, அம்மா அடி இன்னும் இங்கே அதோட இது பயங்கரமா இருக்கு. ஒண்ணுணும் பைக்கு பாஞ்சிரும் இருங்க, இந்த பேட்டரி காலி ஆயிடுச்சு, பேட்டரி மாத்திட்டு வரேன். அவ்வளவுதான் வந்தாச்சுங்க, டிக்கெட்டு 15 ரூபா போல. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படியே மழை அப்படியே நின்று இருக்குங்க, மழை லைட்டாக நின்று இருக்கு. அப்படியே யூஸ் பண்ணிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக் ஓடிடணும். அப்பா பார்க்கெலாம் சூப்பராக இருக்கு, செம்ம மெயின்டெனன்ஸ் போல. ஸோ டேம்லாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க டேம்லாம். வந்துட்டு அஜுஜு தண்ணி பீச்சுக்கிட்டு ஓடுது. நான் பார்த்து நான் இது வரைக்கும் வந்தேன்ல, மதுரையில் டேம் பார்த்தேன், அப்புறமேட்டா வேற எங்கே மதுரை, அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் வந்து பாபநாசத்துக்கிட்ட ஒரு டேம் பார்த்தோம். இந்த டேம்லேயும் வந்து இந்த இதில் வந்து தண்ணி ஓடல, இதில் தான் வந்து பயங்கரமாக தண்ணி ஓடுது. ஸ்பீட் 3 கிலோமீட்டர்
ஓகே. தண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்த காட்சி நம்மளுக்கு சாத்தனூர் டேம்ல தான் கிடைச்சிருக்கு, வேற எந்த டேம்லயுமே கிடைக்கல. நல்ல வேலை இறங்கி போற மாதிரி இல்லைங்க, வண்டியிலே போற மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பெஸ்டா வந்து அமைஞ்சிருச்சு. அம்மா மங்கி வேற லெவல்ல ஓடிட்டு இருக்கு தண்ணி. நான் கூட இறங்கி நடந்து போய் தான் போய் டேம் பார்க்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் அப்படி எதுவும் இல்லை. நல்ல வேலை இங்கேயே பார்த்தாச்சு. வண்டியை முட்டு விட்டுருந்தாங்கன்னா வேற லெவல் ஃபன் பண்ணிருக்கலாம். குரங்கு எதுவும் வராமல் இருந்தால் சரி, தான் அதுக்கு தான் பயந்துட்டு பேக் வச்சுட்டு போகாமல் இருக்கேன். வா ஃபுல்லாக நினைந்துட்டேனா. ஏன் எல்லா இதுலேயும் வந்து மேலே வண்டி போக அலோவ் பண்ண மாட்டாங்க, அதான் புரிய மாட்டேங்குது. ஐயோ அங்கே ஒரு பார்த்துட்டே வரணும். குரங்கு இருங்க ஏதாச்சும் வந்துச்சுனா ஓடி போய் டக்குன்னு துரத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சாத்தனூர் டேம் பயங்கரமா இருக்கு, கடைசியில் பெரிய டேம் போல. சரி ஓகேங்க, பேக் வேற அங்க இருக்கு. இந்த சைடு பாருங்க, நல்ல சரியான ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். பேக் வேற அங்க இருக்கு, வேற அதான் ஒரே பயமா இருக்கு. கைத்தி மாற்றல முடியாதுங்க, ஃபுல்லா எல்லாமே சரியான ஈரம். நானே ஃபுல்லா ஈரமா தான் இருக்கேன். இது எல்லா ட்ரெஸ்ஸையுமே நினச்சிட்டேன். இப்போ ட்ரெஸ்ஸே இல்லை, இப்போ நாளைக்கே வந்து நான் வந்து இப்படி சொல்கிறது ஸ்லோ பண்ணிட்டு நாளைக்கே போகிற மாரி இருந்தால் கூட போயிட்டு வேலூரில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ வெயில் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையாக வெயில் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப நேரம் கழிச்சு. நான் போயிட்டு இப்போ போயிட்டு வேலூர் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இன்னும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா கூட என்ன ட்ரெஸ் இல்லை, ஃபுல்லாக எல்லா ட்ரெஸ்ஸுமே நடந்துருச்சு. போட்டிருக்கிறது நடந்துருச்சு, பேக்கும் நடந்துருச்சு. நானும் நினைச்சேன் அதை கவர் போட்டால் பேக்கு தாங்கும் நினைச்சேன், பட் ஆனால் அந்த சொல்ற நார்மல் மழைக்கு தாங்கும் போல, உச்சக்கட்ட மழைக்கெல்லாம் தாங்காது போல, ஃபுல்லாக நடந்துருச்சு. சரி ஓகேங்க, இப்போ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். நம்ம அடுத்த லொக்கேஷன் வேலூருக்கு மேப் போட வேண்டியதுதான். எனக்கே வந்து வருத்தமாக இருக்குது, டக்கு டக்குன்னு போகிற மீன்ட்டு. ஏன்னா பெட்ரோல் பங்கு ஸ்டே பண்ண முடியாதுங்க, ரிஸ்க்கு. சரி ஓகேங்க, அவ்வளோதாங்க, வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுப்பில் வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேயே தெரில, ஆனால் திருவண்ணாமலை முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 30 நினைக்கிறேன், இது 30 29 நினைக்கிறேன். ஆமாம் 29 சம்திங் சக்ஸஸ்ஃபுல்லாக 29 முடிச்சிட்டோம். வேற லெவலில் இருக்குங்க, எப்போ 29 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து வேலூர். வேலூர் தான் எனக்கு தெரிஞ்சு 30 நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 30 முடிக்க ட்ரை பண்ணோம், என்னன்னாலும் முடிச்சுட்டு டேரெக்டாக அலெக்ஸ் உங்களை போய் ஸ்டே பண்ணிட வேண்டியதாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுக்கணும், ஏன்னா
ரெஸ்ட் எடுக்க வேணாம், மழை ஒன்றும் பயங்கரமாக ரெண்டு மூணு நாளுக்கு ஒன்றும் பயங்கரமாக மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம். அது இல்லாமல் வண்டியில் பிரேக்ஸ்லாம் பிடிக்கல எனக்கு தெரிஞ்சு, நான் அலெக்ஸ் ரூம் போயிட்டு பிரேக்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பிளேட்டில் மட்டும் கையை வச்சுனா சொல்லி முடிஞ்சிடும். சரி ஓகேங்க, வீடியோ எப்படி என் பண்ணிக்கிறேன், மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் வேலூர் போகும்போது உங்களை மீட் பண்ணுறேன். வண்டி ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடுச்சு மழையில். சரி ஓகே, பாய், லவ் யூ, டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.